ಕೊಡ್ರಿಗ ಆಮೇಲೆ ಅತ್ತಾರ ಅತ್ತಾರ ಅಂದ ಕೀರಿಡಂ ಎಂದ ಅರ್ಥ ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ கத்தர் கிருபை நீவாங்க கொடுத்த குழந்தையை கத்தர் கொடுத்த குழந்தையை கத்தருக்கே நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்று இன்னைக்கு கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஆமே அங்கே சொல்றது போல குழந்தை பிரதிஷ்டி என்பது இங்க ஏற்கனவே நாங்கள் இங்கே போடணும். குழந்தை பிரதிஷ்டி என்பது ஞானஸ்தானம் அல்ல, ஞானஸ்தானத்துக்கு இணையானது ஒன்று அல்ல. அதாவது கத்தர் எங்களுக்கு கிருபை நீவாய் குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தையை கத்தடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, அதை கத்தரிடத்திலே ஆசுவாதத்தை பெற்று திரும்பி பெற்றுக் கொள்ளும் பொழுது கத்தருக்காக இந்த பிள்ளையை வளர்ப்போம் என்று பெற்றோர் எடுக்கிற நல்லொரு பிரதிஷ்டை நல்லொரு தீர்மானம் தான் குழந்தையை ஒப்பு கொடுக்கிற காரியம். ஆமே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 8ஆம் நாளிலே கொண்டு வந்து ஆலயத்திலே அவரை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆமே ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஆகாஷ் அங்கு பிரின்சி கத்தர் தங்களை கொடுத்த குழந்தையை கத்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து கத்தருக்காக வளர்ப்போம் என்று அதை தெரிவிக்கும் வண்ணமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். ஜாத்ரா புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைத்துக்க கூடாமல் ஒரு நாணல் பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரத்தில் மூலமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்குமோ என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வருடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்றுதான். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீயில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான பொழுது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்திடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். ஆமே இன்றைக்கு பிரசங்கம் இந்த சம்பவத்தை வச்சுதான் நான் செய்ய போறேன். அதனாலதான் நான் அந்த வாக்கியத்தை வாசித்தேன். இங்கு சொல்லப்படுகிற பார்த்தோம் என்றால் அங்கு பார்வோன் எகிப்தியனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்த பொழுது அங்கு மோசையுடைய தாய் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டமாக நாணல் பட்டி ஒன்றை செய்து அங்கு அனுப்பி வைத்தார். அந்நேரங்கள் வந்த பொழுது அங்கு ராஜ யாரு கொலை செய்ய தேடினார்களோ அந்த வீட்டிலேயே மோசே வளர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆமே அது மாத்திரமில்லை அருமையானவர்களே, அது கத்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற மகனாக மாற்றப்பட்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமே அதனாலே அங்கு இன்றைக்கு இவர்களுக்கு கத்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். இவர்கள் இந்த பிள்ளையை வளர்த்து எதிர்காலத்திலே நல்லொரு தேவனுடைய பிள்ளையாக அநேகர் இந்த பிள்ளையை நிமித்தமாக சந்தோஷப்படுத்த அளவுக்கு கத்தர் இவர்களை நடத்தி செல்வாராக. ஆமே பாருங்க, பிள்ளையை கொடுத்த ஆனா பித்த தாயை ஆண்டவர் நம்ம பிள்ளையை கொடுத்துக்கிறார். நாங்க வளர்த்து அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமே அவருடைய மகிமைக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று நான் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமே நல்லவர். நாங்கள் பிள்ளைக்கு செவிக்க போகிறோம். ஆகவே பிள்ளையை இன்றைக்கு கத்தருக்கு ஒப்பு கூட வந்திருக்கிறார்கள். நாங்கள் சில கேள்விகளை கேட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கேள்விகளை கேட்கும் பொழுது பெற்றோர் நீங்களும் ஜோசிங்க. ஆமே ஹல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஸ்தோத்திரம். நான் கேட்கறதுக்கு மனசு வரும்
அவ்வளவுதான், அவருக்கு விளங்குதோ இல்லையோ அவ்வளவுதான். சரி, அது நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்றும் நீங்கள் அறிந்து அப்படி செய்வோம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? மைக்கில் கொஞ்சம் சவுண்ட் வைங்க, எனக்கு கொஞ்சம் கிருபை நீவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? முக்கியமான வார்த்தைகள் நீங்க வாக்கு எங்க வாக்கு கொடுக்கிறோம் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். பூமி எங்கும் சுற்றி பார்க்கல, கர்த்தருடைய ஏழு கண்கள் நம்ம உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நீதிமான்கள் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய அறிக்கைகள், நம்முடைய வாக்குகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். ஆகவே மிக முக்கியமான வார்த்தை, திருமணத்துல அந்த உடன்படிக்கை செய்வது போலதான் இந்த உடன்படிக்கைகளும். ஆமேன். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நீங்கள் வழிநடத்துவீர்களா? ஆம், ஆம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமேன். மிக முக்கியமான பகுதி. ஆமேன். நம் பெற்றோரைத்தான் பிள்ளைகள் பின்பற்றுவார்கள், வேற யாரையும் இல்லை. ஆமேன். ஆக முக்கியமான வார்த்தை. பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தைக்கு வேத வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாய் வளர்ப்போம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்படுத்துவோமா? வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், நீங்களும் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு கவனமா இருக்க வேண்டியது மிக முக்கியமான வார்த்தை. ஆமேன். ஆகவே தேவ சமூகத்தில் இவர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், பிள்ளையை கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று. அவர் இப்பொழுது நாங்கள் பிள்ளைக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமேன். அத்தாரா, அத்தாரா என்றால் ரெண்டு நாள் ஆகும். வார்த்தை பேர் ஒன்று, அத்தாரா என்றால் கீரிடம் என்ற அர்த்தம். ஆமேன். ஆகவே கர்த்தர் அப்படியாக பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி வலது கரத்தை பிள்ளைக்கு நேராக நீட்டி ஆசீர்வதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் கற்பத்தின் தனி, கர்த்தர் ஆள்வர சுதந்திரம். ஆமேன். அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோர்ட். நன்றி பிதாவே. அங்கே சிமியோன் என்ற மனிதன் இயேசு கிறிஸ்துவை கைகளில் ஏறி பிள்ளையை ஆசீர்வதித்தார். அதே வண்ணமாக இன்றைக்கு இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களையும் ஆசீர்வதிப்போமா? ஸ்தோத்திரம். சபை மக்கள் ஆசீர்வதி ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமே. இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆகாஷ் அவரை புரட்சிக்கிற ஆண்டவரே, குழந்தையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பிள்ளையை பாதுகாத்துள்ள வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம். இந்த குழந்தை உமக்கும்
பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. தகப்பன் இயேசுவானவர் தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகினார் என்று வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவரே குழந்தை அத்தாரு ஆண்டவரே தகப்பன தேவனுடைய தயவிலும் மனித தயவிலும் ஆண்டவரே ஆண்டவரே அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே பிறந்த பொழுது மோசையும் அவருடைய சித்தம் இருந்தபடியினால் நீ அற்புதமாய் நடந்தது போல இந்த குழந்தை மேல் எந்த சித்தம் இருக்கிறதோ ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாருடைய கரங்களை நீட்டி இப்பொழுதும் பிதாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரர் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினால் ஆண்டவரே அத்தாராவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய திரியேக நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோமா. அத்தாராவை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்கும்படி உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆமே. கரங்களை நல்லவர். இப்பொழுது நாங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு நல்ல ஞானம் வேண்டும். பிள்ளை வளர்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி பெற்றாருக்கு ஆட்சியம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவை. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. அப்படி எல்லாம் ஜெபனுமா ஆகாசுக்காக பிரிசுக்காக. ஆமே. இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பிள்ளையை வளர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனி. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரின் அருமையான நேரத்திலும் ஆகாசுக்காக பிரிசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் உங்களுடைய பிள்ளைகள் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த பிள்ளை ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளையை எல்லா விதத்திலும் வளர்த்தெடுக்கக்கூடிய ஆண்டவரே தகப்பன தேவ ஞானத்தையும் தேவ கிருபையையும் கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு மரியாளுடைய கரத்தில் இயேசு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது இயேசு குறித்த எல்லா சங்கதிகளையும் தன்னுடைய மனதில் வைத்து வைத்தார் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம் அல்லவா. நாட்கள் வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் மேல் இருந்த சித்தத்தை அறிந்து செயல்பட்டது போல ஆண்டவரே இந்த பெற்றோரும் ஆண்டவரே அத்தாராமல் இருக்கிற ஆண்டவரே நம்முடைய தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு நேராக பிள்ளையை வளர்த்து நாட்கள் வரும் பொழுது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளையை வளர்க்கக்கூடிய சகல கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய கரத்தை அல்லப்பா நம்முடைய நாமத்தினாலே கரங்களை வைத்து ஆகாசிய பிரின்சியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய தேவ கிருபை தேவ ஞானம் அதிகம் அதிகமாய் பெருகும்படியாய் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை யாரும் பயன்படுத்துவோமா. இந்த குழந்தையை இந்த சபைக்குவதாக பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இந்த குழந்தை குறித்த உத்தரவாதத்தை சபை ஏற்றுக் கொள்கிறது. இந்த குழந்தை வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பத்தியுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் என்ற உதவிகளை நாம் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளை அத்தாராக்கா மாத்திரமல்ல சபையில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அடுத்த முக்கியமான பகுதி இந்த குழந்தை இடறி போதுக்கான எந்த செயலையும் நம்மில் யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோமாக. சொல்லுங்க நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்வோமாக. சொல்லுங்க பிள்ளைகள் நம்ம வாட்ச் பண்றார்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் இடறி போதுக்கு ஏதுவாக நாம் யாரும் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே இந்த நல்ல ஆண்டவர் நேரத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர் நம்முடைய சமூகத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். சபை மக்களாக நாங்கள் நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் அதை கவனித்து கேட்டிருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைகள் படி வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைக்காய் ஜெபித்த சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா.